என்ன சர்க்கார் இப்படி வீட்டுக்குள்ள புந்து கருப்பு பண்ண எடுக்கிறான் இது ஆண்டவன் கேட்க மாட்டேன்றான் எதிர்கட்சிக்காரன் பார்லிமெண்ட்ல ஒருத்த நாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்றான் நாங்க யார நம்பி ஓட்டு போடுறது இதுமே பப்பு எதிர்கட்சினா நீங்க எதை சொல்றீங்க இதே போடாம மிட்டாள் என்ன வந்து கேட்கிற எதிர்கட்சின்னா என்னன்னு தெரியாதா சர்க்கார் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேரு எதிர்கட்சின்னு பேரு சார் நீங்க என்ன சொல்றீங்க இப்ப சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏன் எதுக்கலங்கிறீங்களா நீ எல்லாத்தையும் எதுக்கிறான் ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் சர்க்கார் செய்த ஒத்துக்கிறதுக்கு பேரு எதிர்கட்சியா என்ன பேச்சு பேசுறா பபூன் அப்போ நீ என்ன நினைக்கிற உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறான் அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ தெரிவிக்க பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கை சக்கமா வச்சிருக்கிறோம் அத போய் கருப்பு பண்ணணும்னு உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆமா அவன் கஜி என்ன சார் இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க ஒரு 40-45 பேரு இருப்பாங்க இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன அது வதவதுன்னு நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை சேர்க்கிறாங்க நான் படிச்சிருக்கிறேன் நான் கணக்கு சொல்றேன் 45 கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு வீடு உடை கொடுத்தாகணுங்கிறது அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றே அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார் வீடு ஒரு இடத்துல இருக்கலாம் நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்க கூடாது பல இடத்துல பரவணும் ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும் தொழிற்சாலைகள் உண்டாகணும் இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே முடிவாயி போச்சு பாருங்க அரிசி கிடைக்கிறாங்க ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்டுற கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற இது ரிஷிகள் பிறந்த நாடு முனிவர்கள் பிறந்த நாடு கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது அதான் நான் சொல்லுவேன் ஏன் உங்க குரல் குறையுது நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறே எங்க நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க அப்ப பாட்டேன் பூட்டன போய் கேளுங்கடா எங்களை ஏன்டா கேக்குறீங்க பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட சரி நான் இப்ப கேக்கல பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல இருக்கு